அது ஒரு வந்து ஆச்சரியமா. நீங்க யூடியூப்ல போடலாம் சார், தாராளமா போடுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். சொல்லுங்க சார், யூடியூப்ல தான் போடுவோம். என்ன சொல்றீங்க, சொல்லுவாங்க. அதாவது இப்ப நீங்க இருக்கிறீங்க, நான் நிறைய இடத்துல நிறைய பொருட்கள் வாங்குறோம், சூப்பர் மார்க்கெட் போறோம், எங்கனாலும் போறோம் வர, பொருட்கள் வாங்குற வரைக்கும் ஏமாத்துவாங்க, பழகுவாங்க, பேசுவாங்க, வாங்க சார் உட்காருங்க சார், டீ சாப்பிடுங்க சார் வாங்க. அந்த பொருட்கள் அவங்க கையில கேஷ் போன உடனே அவ்வளவுதான், திரும்ப அவங்ககிட்ட போய் சார் இது என்ன டவுட், போயா என்னையா நீ வேலை இருக்கியா, இல்ல ரெண்டு தடவை, ஒரு தடவை கிளீன் பண்ணுவாங்க, ரெண்டாவது தடவை என்னப்பா நீ சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ற அப்படிமாங்க. ஆனா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து நானே உங்ககிட்ட கிட்டத்தட்ட ஒரு 20 கேள்விக்கு மேல கேட்டிருப்பேன், 20-30 கேள்விக்கு மேல கேட்டிருப்பேன். நீங்க அதே உங்க வசந்தம் அவங்க போன் எடுத்தாலும் நல்ல முறையில டவுட் கிளியர் பண்றாங்க, நான் அவங்ககிட்ட 10 டவுட்டுக்கு மேல கிளியர் பண்ணிட்டேன். நீங்களும் எந்த ஒரு டவுட்னாலும் ஒரு அவசரத்துக்கு காலையில் நான் எப்படி வேலட்ல இருந்து பணத்தை மாத்தணும் அப்படின்னு கேட்டேன், நீங்க கோவப்படாம அதே பதில் அதே நல்ல ஒரு மரியாதை கொடுக்குறீங்க. நீங்க முன்ன பின்ன பழக்கம் இல்லை, ஒரு காசு வாங்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதோட ஒரு பாயிண்ட் அதிகமா தான் அன்பா பேசுறீங்க சார். நீங்க யூடியூப்ல போடுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். எல்லாருக்குமே சில பேருக்கு வந்து போன் அடிப்பாங்க, வெயிட்டிங் வரும், எடுக்க முடியல, சில பேர் வருத்தத்தோடய இருக்காங்க. நான் வந்து இப்ப நம்ம சார் ஒருத்தர் ராமநாதபுரத்துல இருந்து ரெண்டு நாளா கால் பண்றாரு, சார் எனக்கு கொஞ்சம் டீட்டெயில் வேணும், டீட்டெயில் வேணும்னாரு. சரிங்க சார், கூப்பிடுங்க. அவர் கூப்பிடுவாரு, அவர் கூப்பிடும் போது நான் வெயிட்டிங்ல போவேன், நான் கூப்பிடும் போது திரும்ப அவங்க சம்சாரம் போன் எடுப்பாங்க. ஸோ இப்படி அந்த மாதிரி அவர் பையனால என்ன சொல்றாரு சார், நீங்க சொல்லுங்க சார், அமௌண்ட்டே போட்டு விட்டுறேன், நீங்க ஐடி போட்டு விட்ருங்க, ஒன்று நான் டீட்டெயில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், இருந்தாலும் சரி சில கேள்விகள் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்றார். ஸோ அந்த மாதிரி அது வெயிட்டிங் வரும்போது சில பேருக்கு இது பண்ண முடியல உங்களுக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா, நீங்க வந்துட்டு ஒரு படிப்பு குறைவு, ஒரு ஆர்வத்தில் செய்கிறீங்க. ஏன்னா ரொம்ப படித்தவங்க அவங்களே ஓரளவுக்கு ஸ்டாண்டர்ட் பண்ணுவாங்க, நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு குழந்தை பிறந்து வளர்ற மாதிரி வளர்றீங்க. இருந்தாலும் இன்னைக்கு நான் 40,000 ரூபாய் சம்பளம் போட்டேனே, 40,000 ரூபாய் சம்பளம் போட்டேன். அதுதான் சார் உங்க திறமையை உண்மையிலேயே பாராட்டுறோம். ஏன்னா இப்போ இந்த அளவுக்கு ஒரு ஹை ஸ்பீடா கத்துக்குவீங்கன்னு நானே எதிர்பார்க்கல. கத்துக்கிட்டு பேங்க்ல அலோடு கொடுக்கல, அவங்க பேங்க்ல அலோடு கேட்டா அவங்க அலோடு கொடுக்கல சரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல உட்காந்தேன். ஒரே ஒரு மக்கள்கிட்ட சொன்னேன், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு சவுண்ட் போட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டாங்க. அடி முடியுமா 10 நிமிஷத்துல பணம் காலியாயிருச்சு. சூப்பர் சூப்பர், காலியாயிருச்சு. நான் உடனே உங்களுக்கு போன் அடிச்சேன், நீங்க வேலட்ல இருந்து சப்போஸ் நீங்க போன் எடுக்கல, நீங்க ஒரு மரியாதை கொடுக்காம இருந்திருந்தீங்கன்னா என்னால திரும்ப பணம் எடுத்துக்க முடியாது, வேலட்ல பணம் எப்படி எடுக்குன்னு தெரியாம இன்னைக்கு ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஒரு நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க கரெக்டா சார், இந்த மாதிரி பணம் முடிஞ்சிருச்சு நான் திரும்ப பணம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே நீங்க இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னீங்க, நான் அதே மாதிரி வேலட்டு பணத்தை மாத்திட்டேன், பணத்தை மாத்தி திரும்ப சம்பளம் போட்டு 2 முறை சம்பளம் போட்டுருக்கிறேன் இன்னைக்கு. சூப்பர் சார், தொடர்ந்து ஒரு 45,000 ரூபாய் ஒரு 50,000 ரூபாய்க்கு பணம் இன்னைக்கு வந்து நான் வந்து போட்டு என்னோட அக்கௌண்ட்டுக்கு திரும்ப மாத்தி எவ்வளவு பரவாயில்ல, இவ்வளவுதான். ரொம்ப நல்ல ஒரு அன்பா பேசுறீங்க, நீங்க யூடியூப்ல போடுங்க, மக்களுக்கு போய் சேரட்டும். சும்மா கண்டவங்ககிட்ட எல்லா பொருட்கள் வாங்கிட்டு அவங்க ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க, அதெல்லாம் வேஸ்ட் சார், நான் கத்துக்கிட்டேன் சார். நானும் அதுதான் சார் எல்லாருக்கும் சொல்றேன், ஆன்லைன்ல வாங்கிட்டு நிறைய பேர் யூஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறாங்க. அப்படியெல்லாம் கஷ்டப்படாதீங்க, ஆன்லைன்ல வாங்குறது வந்து உங்களுக்கு வாங்கும் போதுதான் வாங்க முடியும், அதுக்கப்புறம் யாருகிட்ட வாங்குனீங்கிறதே தெரியாது, யாருகிட்டையும் கேட்கவும் முடியாது. நீங்க வந்து எங்ககிட்ட வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ஓரியன்டா உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம்னு தான் சொல்றேன். சில கஸ்டமர் என்னதான் நம்ம சொன்னாலும் நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க சார், சில பேர் வாங்கிட்டு அப்புறம் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இல்லையா. அதனால இப்போ நிறைய பேர் வராங்க, நம்பி வரவங்க சப்போர்ட் பண்ணுவோம் சார், அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆன்லைன்ல தொடர்ந்து பண்ணுங்க சார். நீங்க சரிங்க சார், நீங்க டெய்லி ஈவினிங் ஆனா அன்றைய நாள் எப்படி ஒர்க் பண்ணீங்கிறத இன்னும் ஒரு 10 நாளைக்கு பேட்டி கொடுங்க, கட்டாயம் எல்லாருக்கும் தெரிவிக்கும். சரிங்களா, கண்டிப்பா கண்டிப்பா. ஒரு நாள் அதுக்காக தினமும் மக்கள் வந்து மக்கள் கையில் பணம் இருக்காது. இல்ல சார் பரவாயில்ல பரவாயில்ல, அதாவது நான் வந்து தினக்கும் இருக்கும்லாம் சொல்லல, என்ன நடந்ததுங்கிறத. ஏன்னா நீங்க வந்து பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்து கத்துக்கிட்டு போறீங்க, என்ன நடந்ததுங்கிறத சொல்லுங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு ஒரு சின்ன கஷ்டமா வேலட்ல இருந்து பணத்தை எப்படி மாத்தணும்னு அவங்ககிட்ட கேட்டேன், நீங்க டக்குன்னு சொன்னீங்க, டக்குன்னு பணத்தை மாத்தி நான் அப்படியே ஏடிஎம்ல எடுத்து அப்படியே மக்களுக்கு உடனே 10 நிமிஷத்துல திரும்ப அதே மக்களுக்கு அவங்க டென்ஷன் ஆகாம பணம் எடுத்து கொடுத்து முடிச்சு எவ்வளவு பெரிய ஒரு இது பண்ணி விட்டீங்க. வெரி குட் வெரி குட். சில பேர் ஏயா போன் பண்ணி உயிரை வாங்குற, போயா டிஸ்டர்ப் உயிரை வாங்கிட்டு இருக்கு, ஏன்னா அவங்களுக்கு கேஷ் போயிருக்கும், நான் 8,000 ரூபாய் கொடுத்து மிஷின் வாங்கிட்டு அதோட அவங்க வேலை முடிஞ்சது, போ எப்படி போ கெட்டு போ சொன்னேன். நீங்க என்னன்னா
நம்ம சர்வீஸ் பண்ணாதவங்களை பத்தி நாம ஏன் பேசணும், நம்ம உங்களுக்கு தொடர்ந்து சூப்பரான சர்வீஸ் கொடுக்குறோம் கவலைப்படாதீங்க. நமக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் சார், இப்படி நீங்க சரியா ரெஸ்பான்ஸ் கொடுக்கல, இன்ட்ரெஸ்டா இன்ட்ரெஸ்ட் போயிட்டு இதுல போட்டு அவன் டவுட் கிளியர் பண்ண மறக்கிறான், இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். இப்ப நீங்க கைடு பண்ண போய் நான் இன்னைக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்க வாய்ப்பு கிடைச்சிருச்சு. கடாயம் கடாயம் அடுத்த ஸ்டேஜுக்கு போங்க, டெய்லியும் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கறோம் சரிங்களா. மக்கள் மக்கள் இடத்துலயும் நல்ல ஒரு வரவேற்பு, இல்லன்னா காலையில பணம் இல்ல போப்பா அப்படின்னு மக்களோட வரவேற்பு கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு நான் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்களேன், உங்க உங்களுக்கு பணம் எடுக்க எல்லாம் மக்கள் கூட்டமா வருவாங்க இல்லையா? ஆமா, அவங்க வரும்போது ஒரே ஒரு போட்டோ மட்டும் அப்படியே எடுத்து எனக்கு அனுப்பிச்சுடுங்க. சரிங்க சார், நான் போட்டு விடுறேன் நாளைக்கு சரிங்களா? நல்லது நல்லது. நாளைக்கு காலையில 10 மணிக்குள்ள 10 மணில இருந்து 11 மணிக்குள்ள நான் உங்களுக்கு எல்லாரையும் வீடியோ எடுத்து போட்டு விடுறேன். சரிங்க சார், ஓகே ஓகே போடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 மக்கள் இருக்கிறாங்க எங்க ஊர்ல. நல்லா பண்ணுங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு பாய் வந்துட்டு இருக்கிறாரு, அவர் எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாரு, அவங்க அவங்க தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட ஒரு விருப்பம், அதனால அவர் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. அவங்க பேங்க்ல இருந்து போட்டிருக்காங்களா? யாரு எது சொன்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க சரியா? ஒரு ஒரு கனரா பேங்க்ல இருந்து ஒருத்தவங்க போட்டிருக்காங்க, அவர் 8 வருஷம் சார், அவங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்ல. எனக்கு கால் பண்ணுங்க ஏதாவது அவர் சொன்னார் சரியா? ஆ சரி சரி, அதெல்லாம் ஆ சரி. நம்ம டீம்ல ஐடியா வாங்கணும், கால் பண்ணுங்க. இது டவுட்னால கிளியர் பண்ணுங்க சார். கூப்பிடுங்க சார், கூப்பிடுங்க பண்ணிக்கலாம். சரி சரி, ஓகே ஓகே.